அசிங்கப்பட்டான் ஆட்டோ காரன் அப்படிங்குவாங்களா அந்த மாதிரி வந்து இன்னைக்கு விஜயா அசிங்கப்பட்டு நிக்கிறத பார்த்து நமக்கு ஒரு மாதிரி மன திருப்தியா இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க கதைக்கு சம்மந்தமே இல்லாட்டியும் கூட முதல்ல எடுத்தோன்னா வந்து இப்ப ஒரு பி பார்சல் வருது பார்சல் வந்தோன்னா மீனா வந்து வாங்கலான்னு போகிறாங்க அது ஸ்ருதிக்கு வந்த பார்சல் ஸோ இப்போ இந்த விஷயத்தில் வந்து இப்போ என்ன நடக்குதுன்னா அந்த பார்சலை இவங்க வாங்குறதுக்கு முன்னாடி அது நீ யார் அவளுக்கு வந்து பார்சலை வாங்குறது அப்படின்னு விஜயா உள்ளார வந்து அவங்க கையில் வந்து வாங்கிட்டு நீ கையெழுத்து மட்டும் போடுன்னு சொல்லிவிட்டு வேகமாக பிரிக்கிறாங்க ஏன் பிரிக்கிறீங்கன்னு கேட்க கேட்க ஏன் நான் பிரிக்க கூடாதான் வேலையை மட்டும் பாரு கண்டதில் மூக்க நுழைக்காதன்னு பிரித்து அது ஹெட்செட்டை தலையில் போட்டு அழகு பார்த்துட்டு போதே அங்கே ஸ்ருதி வந்துடுறாங்க வந்துட்டு புதுசாக வாங்கியிருக்கீங்களான்னு கேட்டால் இல்லை உனக்கு தான் வந்துச்சு அப்படின்னா எனக்கு வந்து பார்சலை நீங்கள் எப்படி ஓப்பன் பண்ண முடியும் ஒரு மேனர்ஸ் இல்லையா அது எங்கள் அம்மாவாக இருந்தாலும் அப்படி தான் சொல்லுவேன் அப்படின்னா இல்லை நம்ம வீடு தானே ஏன் மருமக தானே யாராவது இருக்கட்டும் அவங்க உள்ள அந்த விஷயம் அவங்களோட என்னோட விஷயத்தை எடுத்தால் எனக்கு பிடிக்காது என் கேரக்டர் தான் அப்படின்னா அது கையில் கொடுங்க பிடிங்கிட்டு வாங்கிட்டு போயிட்டாங்க உள்ளார இப்போ அது ஒழுங்காக இருக்காது எனக்கு கூட தெரில இப்போ வந்தபோது ஒழுங்காக வச்சாங்க வேறு தெரில அப்படின்னு போயிட்டாங்க அப்படியே ஆடி போய் நிற்கிறாங்க விஜயா இந்த மாதிரிலாம் இருந்த அப்படின்னா வந்து என்னடா அவன் பொண்டாட்டிகிட்ட வந்து எனக்கு சப்போர்ட் பண்ணி இப்போ பேச மாட்டேன் அப்படின்னு நான் தான் பேசினேன் அம்மா அப்படின்னா இதெல்லாம் ஒன்றும் பத்தாது அம்மா இனிமே செய்ய மாட்டாங்கிற அப்ப என்ன நினைச்சிட்டு இருக்கா நான் பண்ணது தப்புங்கிறியா என் வீட்டில் நான் எப்படி நடந்துக்கூடாது நீங்கள் தான் சொல்லுவீங்களா அப்படின்ட்டு இப்படியே இருந்தனா அவன் அண்ணன் மாதிரி முத்து மாதிரி அவன் பொண்டாட்டி அவள் கையில் கைக்குள்ளே போட்டு வந்து எல்லாத்தையும் செஞ்சுக்கிட்டு இருக்கா அப்படிங்கும்போது போது பார்த்துட்டு இருக்காங்க மீ மீனா சாரி அண்ணி அண்ணி அம்மா அப்படி பேசினதுக்குன்னா எனக்கு பழகிடுச்சு அப்படிங்கிறாங்க எனக்கு வெக்கமே கிடையாது நீங்கள் என்ன வேணாலும் பேசுங்க அப்படியே இந்த வீட்டில் எல்லா வேலையும் செய்வேன் உங்கள் துணியும் மடிச்சு வைப்பேன் உங்களுக்கு சோராக்கி போட்டு உங்களை காலமிக்க விடுவேங்கிற மாதிரி இருக்கிறதெல்லாம் ஒரு குழப்பாக இப்படி ஒரு வாழ்க்கையை வாழ்ந்தாகணுமான்னு அவங்க மீனாவை பார்த்தா நினைக்க தோணுது ஸோ இப்போ இதுக்கு நடுவில் என்ன நடக்குது அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா இப்ப இந்த கொந்தளிப்போடு வந்து இப்போ விஜயா என்ன பண்றாங்கன்னா மீனாட்டை என்ன சந்தோஷமா உனக்கு எல்லாம் சந்தோஷமா என் வீட்லேயே வந்து எனக்கு வந்து ஆர்டர் போடுறீங்களா இல்லை எத்தனை நாள் ஆடுறீங்கன்னு பாக்குறாங்கிறாங்க இதுக்கு நடுவில் முத்து என்ன பண்றாருன்னா நேரா கிளம்பி சத்யாவோட காலேஜுக்கு போறாரு அங்க எல்லாத்தையும் பார்க்குறாரு பார்த்துட்டு வந்து பார்த்தா அந்த காலேஜ் படிச்சுதான் நல்லா இருக்குமே அப்படின்னு படிப்போட இம்பார்ட்டன்ஸை பத்தி ரெண்டு பேரும் பேசுறாங்க மீனாவும் முத்தவும் அதுக்கு பிறகு அங்கேருந்து ஒரு பியூனை பிடிச்சி பிரின்ஸ்பல்கிட்ட பேசலாம்னு பார்த்தா பேச முடியல அவர் கோபமாக போயிடுறாரு பிரின்சிபல் மாதிரி அவர் முசுடுங்க அவருடைய பொண்ணு ஒரு குடிகாரனுக்கு வாழ்க்கப்பட்டு வாழா வெட்டியாக போது வீட்டில் உட்காந்துருக்காங்க தான் அவர் வருத்தமாக இருக்கார் அவர் அப்படின்னு உடனே ஒரு ஐடியா கிரியேட் பண்ணுறாரு முத்து அவர் நடந்தால் வீட்டுக்கு போவாருங்கும் போது அவர் மனசை மாற்றுறதுக்கு ஒரு ஐடியா கிரியேட் பண்ணிட்டாங்க ஸோ இதுக்கு நடுவே வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து இந்த ஐடியாவால் முத்து கடத்திலே வந்து போலீஸ் ஸ்டேஷனுக்குலாம் போகிறாரு ஏன் எதுக்கு அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க இதுக்கு முன்னாடியே வந்து இப்போ என்ன நடக்குதுன்னா இப்போ மனோஜ் வந்து ஒருத்தரை வந்து வெள்ளை துரத்தி விட்டார்ல லாட்ரி டிக்கெட்டு வாங்க வாங்க போகிறேன் காசு வந்தோடனே வாங்கிக்கிறேன்னு சொன்னவர் அவர் வந்து எனக்கு பாரு இருபத்தஞ்சு கோடி விழுந்துச்சுங்கிறார் ஷாக்காகி நிற்கிறாரு மனோஜ் இதில் மனோஜோட வேலை பார்க்குறவர் வேற வந்து ஏதோ வந்து அக்கா பொண்ணு வயசுக்கு வந்துடுச்சுன்னா லீவ் கேட்டுட்ருக்காரு காசே இல்லைன்னு மனோஜ் வருத்தப்பட்டதோட இந்த எபிசோடு முடியுது நீங்கள் என்ன நினைக்கிறீங்கிறத சொல்லுங்கள் தேங்க்யூ